தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக கூடி வந்திருக்கு அவங்க ஒவ்வொருவரையும் இதா குமார பிரசுத்தாவியனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வேதாம வகுப்பை நாம் துவங்கியது 135வது வகுப்பு. குழந்தையருக்கு எழுதுகிற விருப்பத்தை துவங்கியது 23வது சீரீஸிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். 11 அதிகாரங்களே நாம் பார்த்து கொடுத்திருக்கிறோம். இந்த வாரம் 12வது அதிகாரம் ஆவிக்குரிய வரங்களை குறித்ததான ஒரு பகுதி. தலைப்பு சபையிலே இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். 12வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் இப்படியாய் துவங்குகிறது. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்கள் எடுத்து மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்கிறது நாம் இங்கு பார்க்கிறோம். 3க்கும் உள்ள தொடர்பை நாம் கவனிக்கும் பொழுதுதான் இதனுடைய அர்த்தம் புரியும். அஞ்ஞானிகளாய் இருந்த பொழுது அவரவர்களுடைய இருதயங்களில் ஏவப்பட்டபடி விக்கிரகங்கள் இடத்திலே, ஊமையான விக்கிரகங்கள் இடத்திலே, பேசக்கூடாத விக்கிரகங்கள் இடத்திலே, சிலையாக செய்யப்பட்டு இருத்தி வைத்த விக்கிரகங்கள் இடத்திலே அவருடைய மனதை செலுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்காக மனதை செலுத்த வேண்டும்? தங்களுக்கு ஒரு ஆதரவு வேண்டும், தங்களுக்கு ஒரு நன்மை வேண்டும், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும், வித்தியாசமான ஒரு பவர் வர வேண்டும், வித்தியாசமான ஒரு வரங்கள் அல்லது வித்தியாசமான ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதிகமாய் ஆர்வத்தோடு விக்கிரகங்களை நோக்கி போன காரியங்கள் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அவர்கள் விக்கிரகங்களை விட்டு கிறிஸ்துவை பின்பற்றினதினாலே அங்கு எதை அவர்கள் எதிர்பார்த்தார்களோ, அங்கு அவர்கள் எந்த வித்தியாசத்தை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நோக்கி இருந்தார்களோ, எதை அவர்கள் காத்து கொண்டிருந்தார்களோ, விசேஷமான ஒரு தகுதி அல்லது விசேஷமான ஒரு சக்தி நமக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று சொல்லி எதை எதிர்பார்த்தார்களோ, இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு பின்பதாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வரங்கள் அதை ஒப்பிட்டு அவர்கள் பார்ப்பதல்ல, அதை ஒப்பிட்டு அவர்கள் பார்ப்பதல்ல. ஏன்னா அஞ்ஞானிகளாய் இருந்த பொழுது, ஞானம் இல்லாதவர்களாய் இருந்த பொழுது விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு கிடைத்த ஒரு மன ரீதியான ஒரு ஆறுதலோ அல்லது சோசியல் ரீதியாக அவர்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமோ இப்பொழுது கிடைக்கப்பெறுவதல்ல. இப்பொழுது கிடைக்கப்பெறுவதற்கு வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். என்ன நடந்தது? நாங்கள் இவ்வளவு காலம் இந்த தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தோம், இவ்வளவு காலங்கள் நாங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், காலாகாலமாக வம்சம் வம்சமாக மூதாதையர்கள் தெய்வங்களை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம், ஆனால் நீங்களோ இப்பொழுது புதிதாக இயேசு என்கிற ஒருவரை பின்பற்ற சென்று விட்டீர்கள். ஆனால் யார் அவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? அரசாங்கத்திலே அரசாங்கத்து நிமித்தமாய் அவர் குற்றவாளி என்று சொல்லி குற்றம் தீர்க்கப்பட்டு மரண தண்டனை ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் சிலுவையிலே அவரை கொலை செய்தார்கள். அது உங்களுக்கு தெரியாதோ? அவரை போய் நீங்கள் ஒரு கடவுள் என்று சொல்லி பின்பற்ற போய்விட்டீர்களே என்று சொல்லி அவர்கள் பேசின ஒரு காலம். அந்த காலம் இப்போ நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த காலத்துல தான் நாமும் இருக்கிறோம். மிக மோசமாய் கேட்கக்கூடாத, படிக்கக்கூடாத வார்த்தைகளினாலே, பார்க்கக்கூடாத படங்களினாலே கிறிஸ்துவை அவர்கள் விமர்சிக்கிறதை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்தில் ஒரு ஃபேஸ்புக் பேஜை நான் பார்த்தேன். இயேசுனுடைய பெயராலேயே அதை துவங்கி அவ்வளவு பல்கராக அதை எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 45,000 கிறிஸ்தவர்கள் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆனால்
பதிவிடுகிற ஜனங்களுடைய பதிப்போ இப்படி இருக்கிறது. இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். யார் சொல்ல மாட்டான்? பரிசுத்த ஆவியினாலே பேசுகிறவன் மாத்திரம்தான் இயேசுவை தேவன் என்று சொல்ல முடியும், இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்ல முடியும், இயேசுவை இரட்சகர் என்று சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாத எவனும், தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத எவனும் இயேசுவை தேவன் என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் இரட்சகர் என்றும் சொல்ல முடியாது என்று சொல்கிறார். தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பல கிறிஸ்தவர்களுக்கு தெளிவு அடையாமலேயே புரியாமலேயே மற்றவர்களிடத்துல வாதங்களையும் விவாதங்களையும் வைக்கிற ஒரு முக்கியமான டாபிக் மூவரா ஒருவரா என்று சொல்லி, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சவால் கொடுத்து பேசுறவங்களுக்கும் ஆழமா நீங்க கேள்வி கேட்க அமைதியாகி போய்விடுவார்கள். இல்லை இல்லை நீங்கள் மாறி பேசுறீங்க இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதை மறுத்து அவர்கள் பேசுகிறத தான் நான் பார்க்க முடியுமே ஒழிய நான் கிறிஸ்தவர்களுக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் சொன்னது கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். இப்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு உள்ளே வரும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவியினவர் யார், மூவரா ஒருவரா என்று தெளிவான திட்டமும் தெளிவான ஒரு அறிவை பெறாமலேயே ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்களையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். வேதாகமம் என்ன சொல்கிறது? இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் இருந்தாலே ஒழிய இயேசுவை என்ன என்று சொல்ல முடியாதா? கர்த்தர் என்று சொல்ல முடியாது. கர்த்தர்னா என்ன? எல்லாம் செய்கிறார். கர்த்தர் என்றால் யாரை குறிக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்பது பிதாவை குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறது. இயேசு என்பது இந்த உலகத்திலே மாம்சத்திலே வந்த தேவனுடைய, மாம்சத்திலே வந்த தேவனுக்கு கொடுக்கப்பட்ட மாம்சத்தின் பெயர். எனக்கு எப்படி ஜோயல் ஒரு தேவா ஒரு ராஜன் அப்படின்னு மாம்சத்திலே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அது போல இயேசு என்பது மாம்சத்திலே கொடுக்கப்பட்ட பெயர். அந்த இயேசு என்பதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், இம்மானுவேல் என்ற அந்த அர்த்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் என்பது பட்டம், அது பெயர் அல்ல. கிறிஸ்து என்பது பட்டம், அது பெயர் அல்ல. இயேசு என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர். அவரை கிறிஸ்துவாக தேவன் மாற்றினார், கிறிஸ்துவாக ஆக்கினார். இயேசு என்றது அவர் கொடுக்கப்பட்ட பெயர். அவரை கர்த்தராக தேவன் மாற்றினார். வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:36 வாசிக்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் 2:36, கிறிஸ்துவ நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன், தேவன் என்பது பிதாவை குறிக்கிறது, தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். இயேசுவை இப்பொழுது ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டில் இயேசுவை குறிக்கிறது. ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அது இயேசுவை அட்ரஸ் பண்ணுகிறதா இருக்கிறது. கிறிஸ்து என்பது இயேசுவை அட்ரஸ் பண்ணுகிறதா இருக்கிறது. கிறிஸ்து என்பது, கிறிஸ்ட் என்பது, மேசியா என்பது, இதெல்லாம் ஒரே அர்த்தங்களை கொண்டது. ரட்சகர் என்பது, இதெல்லாம் ஒரே அர்த்தங்கள். இயேசு ரட்சகர், இயேசு கிறிஸ்து, இயேசு மேசியா என்பது அந்த அர்த்தமா இருக்கிறது. சரி, கர்த்தர் எங்கிருந்து வருகிறார்? பிலிப்பியர் நிருபம் 2:11 வசனத்தை வாசிக்கலாம். அதுவரைக்கும் இருந்தது தேவனுடைய அட்ரஸ் ஆக இருக்கிறது. இப்பொழுது குமாரனை மகிமைப்படுத்தும் பொருட்டு பிதாவானவர் கர்த்தர் என்ற நாவு, அவருக்கு கர்த்தர் என்ற பெயரை அவர்களுக்கு அவருக்கு கொடுக்கிறார். 2:11, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கர்த்தர் என்று சொல்லுகிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர்.
அவர் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம், பெயர் அல்ல பட்டம். கிறிஸ்து என்பது அவர் கொடுக்கப்பட்ட பட்டம். லார்ட், கர்த்தர் என்றால் லார்ட், லார்ட் என்று சொன்னால் ஆண்டவர், எல்லா அதிகாரமும் படைத்தவர், எல்லா மதிப்புகளையும் கொண்டவர், சகல அதிகாரத்தையும் கொண்டவர் கர்த்தர் என்று சொல்கிறது. அதனாலதான் வந்து எஜமானன், ஆண்டவர், கர்த்தர் என்பது அவருடைய பெயராய், அவருடைய பட்டமாக இருக்கிறது. சாரால் சொன்னாங்க இல்லையா, அதனுடைய கணவனை பார்த்து ஆண்டவர் என்று சொல்கிறார். அது போல நமக்கு எல்லாரும் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது அது இயேசுவை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கர்த்தர் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்ப யார் கர்த்தர் என்று அவரை ஏற்றுக்கொள்வார்களா? பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு காரியமாக மத்தேயு 16:17 பாருங்க. 16:17 மத்தேயு 16:17 அவர் என்ன சொன்னாரு, பிரதியுத்தரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். 16 நாம் பார்க்கிறோம். நீ ரட்சகர், தேவனுடைய குமாரனாகிய ரட்சகர், யோசேப்புடைய குமாரன் அல்ல, மரியாளுடைய வயிற்றிலே வந்ததான தேவனுடைய குமாரன், மாம்சத்திலே வந்த தேவன் என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அதை அவர் முந்தி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அதற்கு சொல்லுகிற காரியம், நீ என்னோடு கூட இருந்து அடுத்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டதுனாலே இதை சொல்லுகிறாய் என்பது அல்ல. அவர் என்ன சொல்லுகிறார், நீ பாக்கியவானாய் இருக்கிறாய், மாம்சமும் இரத்தமும் இந்த சரீரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற சம்பவங்களை கொண்டு பார்த்தது நிமித்தமாய் நீ இதை சொல்லவில்லை, இதை உனக்கு பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். அப்போ பிதாவானவருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொண்டாலே ஒழிய இயேசுவை கர்த்தர் என்று நாம் அறிந்து கொள்ள முடியாதான். இப்போ கிறிஸ்தவர்களுக்கு விளங்க வேண்டும், இயேசுவை பிதா அப்படின்னு சொல்றவங்க உண்டு, இயேசுதான் பிதான்னு சொல்றவங்க உண்டு, பிதா தான் கர்த்தர் என்று சொல்லுகிறவங்க உண்டு, பிதா தான் குமாரன், இதுவும் அதுவும் ஒண்ணுதான், போட்டு குழப்பாதீங்க பிரதர், எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே குழம்பிக் கொண்டு மற்றவர்களை சமாளித்து ஓடுகிற ஒரு கூட்டம். வசனம் அழகா சொல்லுது, கர்த்தர் என்று யார் சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், உணர்ந்தவர்கள் கர்த்தர் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆவிக்குரிய வரங்களை பெற்ற பொழுது அதை ஐடென்டிஃபை பண்ணாமல், அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு எனக்கு மனதில்லை. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வரம் என்னன்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய வரங்கள் என்பது 3-4 வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். அன்பு, சமாதானம், நம்ம அதெல்லாம் வர அந்த 9 காரியங்கள், அது வரங்கள் அல்ல, அது கனிகள், அது ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட். ஆவியை பெற்றுக்கொண்டது நிமித்தமாய், நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசித்துக் கொள்வது நிமித்தமாய் நாம் தேவனுக்கு கொடுக்கிற கனிகள் நம்மிடத்திலிருந்து வெளியே வருகிறவை. ஆனால் ஆவிக்குரிய வரங்களோ தேவன் நமக்கு கொடுக்கிற கிரியைகள், நாம் அதன் மூலமாக பலப்பட்டு செய்யக்கூடியவைகள். 3-4 வசனத்துல பாருங்க, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, அதை கொடுக்கிறவர் யார்? ஆவியானவர் ஒருவர். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நமக்கு கிடைக்கக்கூடிய யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வரங்கள், அதிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை வரங்களை கொடுக்கிறது யார்? ஆவியானவர். அவர் ஒருவராக தான் இருக்கிறார், அவர் உங்களுக்கு எல்லா வரங்களையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். 5வது அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுகிறார், வரங்கள், ஊழியங்கள், கிரியைகளை அவர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காண்பிக்கிறார். ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, ஊழியங்களை கொடுக்கிறது யார்? கர்த்தர் அதை கொடுக்கிறார். யாரை நாம் பறைசாற்றுகிறோம்? இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுகிறோம். யாரை நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி பறைசாற்றுகிறோம்? இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும் என்று பறைசாற்றுகிறோம். யாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறோம்? கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறோம். யாரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறோம்? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இயேசுவை அனுப்பியது யார்? தேவன். எப்பொழுது நாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறோமோ, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு மனம் திரும்பி விசுவாசித்து அவருடைய சமூகத்திலே நாம் பாவம் மன்னிப்புக்கு என்ற ஞானஸ்நானம் முழுங்கி எடுத்துக்கொள்ளும் பொழுது
தேவ ஆவியானவர் நமக்கு வரமாக கிஃப்டாக கொடுக்கப்படுகிறார். அதில் நாம் ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே, தேவனுடைய குமாரனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்கிறோம். ஊழியங்களிலே வித்தியாசம் இருக்கிறது, ஆனால் அந்த ஊழியத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர். இப்ப கிரியைகளிலே வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன், அதாவது பிதாவானவர் ஒருவரே என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே ஏறத்தாழ 99% தேவன் என்று சொல்லப்படுகிற, 100% அல்ல, 99% தேவன் என்று எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் பிதாவானவரை குறிக்கிறதா இருக்கிறது. ஆவியானவரை தேவன் என்று ஒரு இடத்துல நாம் பார்க்க முடியும், 1-2 இடங்களில் பார்க்க முடியும். இயேசுவை இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லுகிற 2-3 இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. இப்ப கிரியைகள், எல்லா கிரியைகளையும் வரங்களை கொடுப்பதற்கு ஆவியானவர் மூலமாய் கிரியை செய்வது பிதாவானவர். ஊழியங்கள் செய்ய வைப்பது கிறிஸ்துவின் மூலமாக செய்ய வைப்பது தேவனான பிதாவானவர். வரங்களை கொடுப்பது ஆவியானவர். உரிய ஊழியங்களை நமக்கு கொடுப்பது, பொறுப்பை செய்வது, வழிநடத்துவது கர்த்தரானவர். எல்லா கிரியைகளையும் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்குள்ளும் நடப்பிக்கிறவர் பிதாவானவர். இப்போ 7வது வசனம், ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுகிரகம் அடுத்தவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அல்ல, எதற்காக அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம், மொத்தம் 9 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஞானத்தை போதிக்கிறதுக்கு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வரம், ஞானம் என்றால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கு அது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வரமாக இருக்கிறது. அறிவை உணர்த்துகிறதற்கு ஒரு வரம், என ஞானமும் அறிவும் வித்தியாசம் இருக்கிறது. அறிவு என்பது தெரிந்து கொள்வது, ஞானம் என்பது தேவனுடைய வார்த்தையை அபியாசப்படுத்துவதற்கு, பிராக்டிக்கலி அப்ளை பண்ணுவதற்கு நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு அப்ளிகேஷன் மெத்தட். உலகத்திலே உள்ள ஞானம் அல்ல, அது தேவனிடத்திலிருந்து வருகிற அது ஞானமாக இருக்கிறது. நீதிமொழியில் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறார். ஞானத்தை தருகிறது கர்த்தராக இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார், பிதாவானவராய் இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து வருகிறது ஞானமே ஒழிய, இந்த உலகத்திலே ஞானி என்று சொல்லுகிறவர்களுக்கு தேவனை அறியாதவர்கள் ஞானி என்று சொல்லுகிறது உலகத்தின் ஞானம். அவர்களுக்கு ஞானவானாய் இருந்திருந்தால் பிதாவை அறிந்திருப்பார்கள், ஞானவானாய் அறிந்திருந்தால் கடவுளை அறிந்திருப்பார்கள், ஞானவானாய் அறிந்திருந்தால் இரட்சகரை பிடித்து பற்றி கொண்டிருப்பார்கள். அவருடைய ஞானம் உலகத்திற்கு உரியது, அந்த ஞானம் பைத்தியமாயிருக்கிறது, அந்த ஞானம் ஒன்றுக்கும் உதவாது. விஸ்டம் என்பது தேவனுக்கு உரியது, அந்த அந்த விஸ்டத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கு அது பிதாவானவராகிய கிரியையினாலே ஆவியானவர் கொடுக்கிற வரங்களிலே ஒன்றாயிருக்கிறது. 2வது, அந்த அறிவை உணர்த்துகிற வசனம். ஒவ்வொரு வசனங்களையும் எடுத்து அதை வியாக்கியானம் பண்ணி அதை பகுத்து போதித்து அதை அப்ளை பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிவை கொடுக்கிற ஒரு ஒரு வரம் ஆவியானவர் கொடுக்கிறார் என்கிற 2வது காரியமாய் பார்க்கிறோம். 3வது, விசுவாசத்தை கொடுக்கிறதும் அது வரமாக இருக்கிறதும். எத்தனை பேர் நம்ம வந்து 2 வருஷம் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லுவோம், 5 வருஷம் சுவிசேஷம் சொல்லுவோம், எல்லாம் காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க. மறுத்து சொல்ல மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க, ஏதோ கடல்ல போட்ட ஒரு கல் மாதிரி அது பாட்டு கிடப்பாங்க. ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே பேசினாலே ஒழிய, அதனாலதான் வந்து எப்பவும் ஒருத்தர் ஞானஸ்நானம் கொடுத்துட்டா இது என்னுடைய கணக்கு, அவருடைய கணக்கு, நாங்கள் 500 பேர் கொடுத்துட்டோம், 200 பேர் கொடுத்துட்டோம், 2000 பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னு யாரும் அங்க வந்து உரிமை பாராட்டுவதற்கு அவருடைய இடம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, விதைக்கிறவன் நீர் பாய்ச்சுகிறவன், அதற்கு உழைக்கிறவன் என்ன இல்லையா, ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். நம்ம தமிழ்ல வேற வகையில பார்க்கிறோம். தமிழ் என்ன சொல்றாரு, விதைக்கிறவனும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சினவனும் ஒன்றும் இல்லை, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும், விதைக்கிறவன் ஆளும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தமிழ். ஆனா ஒரிஜினல் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா, விதைக்கிறவனும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றும் இல்லை. யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுகிறார்,
யாரோ ஒருத்தர் அவருக்கு வழி நடத்துகிறார், யாரோ ஒருவர் அவரை தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு உதவி செய்கிறார். பலர் செய்த அந்த கூட்டு முயற்சி விளைய செய்தது தேவன். விளைய செய்கிற தேவனுக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேருமே ஒழிய, இந்த ஊழியக்காரர் வந்தாரு, 10 பேர் ஞானஸ்நானம் கொடுத்தாரு, அந்த ஊழியக்காரர் வந்து பிரசங்கம் பண்ணாரு, 2 பேர் ஒப்பு கொடுத்தாங்க, இதெல்லாம் எங்க கணக்குன்னு யாரும் கேட்கறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஏன்னா அவர்கள் ஒன்றுமில்லை என்று வேதாகமம் சொல்கிறது. விசுவாசத்தை கொடுப்பது ஆவியானவர். 2 கொரிந்தியர் 4:13 வாசிங்க. மனம் திரும்புதல் ஏற்படுகிறது, அதனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வது கொடுப்பதும் ஆவியானவராய் இருக்கிறார். 4வது, குணமாக்குகிற ஒரு வரம். குணமாக்குகிற வரம், மரித்து போனவர்கள் எழுந்திருக்கிற ஒரு எழுப்பக்கூடிய ஒரு கிருபை, வியாதியஸ்தர்களை குணமாக்குகிற ஒரு கிருபை, இதெல்லாம் மனுஷனுடைய முயற்சியினாலே அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வருவதனாலே கிடையாது. நீங்க போய் தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர், உங்களுக்கு குணம் ஆயிடுச்சு, நீங்க நம்புங்க, ஆண்டார் அப்பதான் சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுகிற வரம் கிடையாது. எழுந்து நட அப்படின்னு சொன்னா உடனே துள்ளி குச்சி எழுந்து ஓடணும், அது குணமாக்குன வரம். குஷ்டரோகி சுகமான பொழுது அந்த சமயத்திலே அவன் குணமானான். மறு கையை போல அந்த கை மாறினது, சூம்பின கையை உடையவன், சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல அவன் சரீரம் மாறினது, உடனே நடந்தது, அது குணமாக்குற வரம். இங்க நொண்டி நொண்டி வந்துட்டு இப்ப கால் சரியா போயிடுச்சுன்னு நொண்டி நொண்டி போறதல்ல, விசுவாசிக்கிறேன் பிரதர், என் மனசுல வந்து ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாருன்னு இங்க நம்புங்க, அப்பதான் ஆண்டவர் சுகம் தருவார், அது ஏமாத்துற வேலை அதல்ல. குணமாக்கும் வரம் அது கிடையாது. வேதாமத்துல கொடுக்கப்பட்ட நடந்த எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் குணமாக்கின ஒவ்வொரு காரியமும் அந்த சமயத்தில் நடந்தது, பப்ளிக்ல நடந்தது, அநேகர் சாட்சி கொடுத்தார்கள், வியாதியா இருந்ததே அநேகர் சாட்சி கொடுத்தார்கள், அது எழுதப்பட்டது. இப்ப நடக்கிற குணங்கள் பப்ளிக்ல கிடையாது, அதுக்கு சாட்சி கிடையாது, உதாரணங்கள் அது வந்து ரெக்கார்ட் பண்ணப்படல, அவங்கவுங்க கூட்டத்தில் மாத்திரம் நடக்கிற ஒரு அட்வர்டைசிங், அது அல்ல. குணமாக்கும் மரங்களை ஆவியானவர் கொடுக்கிறார். அடுத்தது அற்புதங்களை செய்யும் சக்தியும் கொடுக்கிறார். அற்புதங்கள் என்பது இட்ஸ் எ மிராக்கிள் என்று சொல்கிறோம், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்வது அற்புதங்கள். குணமாக்குகிறது வேற, மிராக்கிள் இஸ் டிஃபரெண்ட். நம்ம இதையும் அதையும் சேர்த்து பார்ப்பதல்ல. அற்புதங்கள் என்பது இயற்கைக்கு மாறாக, இயற்கை விதிகளுக்கு இறந்து போய் நாலு நாள் அழுகி போற ஒரு பிணத்துக்கு உயிர் வருகிறது அற்புதம். கடல் அலைகளை அடக்குகிறது ஒரு அற்புதம். மழையை நிறுத்துகிறது ஒரு அற்புதம். சூரியன் நகராமல் நிற்பாட்டுகிறது ஒரு அற்புதம். இயற்கைக்கு மாறாய் செய்தது அற்புதங்கள். அதை செய்கிற சக்தியை கொடுப்பது ஆவியானவர். வேறொருவருக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வரப்போகிற தேவன் தேவனுடைய திட்டங்களை எழுதப்படாமல் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாக தேவன் கொடுத்த வார்த்தைகளை சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனம் இருந்த காரியத்தை சொல்லுகிறது. ஆவியானவர் அதை கொடுத்தார். இப்போ நாங்க தீர்க்க தரிசனம் சொல்றோம் சொல்லி தேவனுடைய ஆவியானவர் விடுபட்ட காரியங்கள் என்று சொன்னால் நம்ம வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் ஒன்று ஆட் பண்ணிக்க முடியும். ஆனா ஆட் பண்ணணும்னா என்ன நடக்கும், என்ன நடக்கும், சாபம் வந்து சேரும். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்து அறிவுதல், என்ன ஆவி பிடிச்சிருக்கு அவருக்கு, ஆவியானவரோட இருக்கிறாரா. இங்கிலீஷ்ல படிக்கும் பொழுது 2 ஸ்பிரிட்டை நம்ம கவனிக்கணும். இங்கிலீஷ் பைபிள படிக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா படிக்கணும். ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ஸ் படிக்கணும், கேபிட்டலைசேஷனை பார்த்து படிக்கணும், அதனுடைய கான்டெக்ஸ்ட பார்த்து படிக்கணும். ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறது கேபிட்டல் ஹெச்ல போட்டு கேபிட்டல் எஸ் போட்டிருந்தா அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதா இருக்கிறது. ஸ்மால் ஹெச் போட்டு ஸ்மால் எஸ் போட்டிருந்தா நம்மளுடைய தூய்மையான ஆவியை குறிக்கிறது. நார்மல் எஸ் போட்டு வெறும் ஸ்பிரிட்னு போட்டிருந்தா அது நம்மளுடைய ஆவியை குறிக்கிறது. கேபிட்டல் எஸ் போட்டு ஸ்பிரிட்னு போட்டிருந்தா அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அதெல்லாம் கவனித்து நாம் படிக்கும் பொழுது கரெக்டாக நாம் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆவிகளை பகுத்து அறிகிறது, எப்படிப்பட்ட ஒரு ஆவியிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பகுத்து அறிவதும்,
வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் அநேக லாங்குவேஜஸ் நமக்கெல்லாம் நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம் டெஃபினட்டா மூணு லாங்குவேஜ் எல்லாருமே நம்ம பேசுறோம் தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் ஹிந்தி தெரியும் மோஸ்ட்லி அப்போ இவ்வளவு விஷயங்களை தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு கிருபை ஆனால் இங்கு கொடுக்கிற பற்பல பாஷைகள் இங்கு இந்திய தேசத்துக்கு வந்தது ஒரு தோமா அப்போஸ்தலர்களிலே ஒருவர் தோமா வந்தார் அவருக்கு தெரிஞ்ச மொழிகளை கொண்டு வந்து தரங்கம்பாடியிலே எப்படி அவர் பேசியிருப்பார் அவர் வந்து அரமாய் பாஷையிலேயோ எபிரேய பாஷையிலேயோ அவர் கிரேக்க பாஷையில பேசியிருந்தா கூடியிருந்தவர்களுக்கு யாருக்கு என்ன புரிந்திருக்கும் அதுதான் அவர் பேசியிருந்திருக்க முடியும் ஆனா இவர்கள் எப்படி கிறிஸ்தவர்களாக மாற்ற முடியும் அந்த நேரத்திலே டிரான்ஸ்லேஷனை செய்தது தேவ ஆவியானவர் இவர் பேசின வார்த்தைக்கு அவர்களுக்கு புரியும்படியாக கொடுத்த டிரான்ஸ்லேஷன் அது தேவ ஆவியானவர் இவர் என்ன பேசினார் என்பது இவருக்கு தெரியும் இவர் பேசினது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதும் இவருக்கு தெரியும் இவர் பேசுகிறது இதுதான் என்பதை கேட்டுக் கொண்டவர்களுக்கும் புரிந்து கொண்டார்கள் இது பற்பல பாஷைகளை பேசுகிற ஒரு வரத்தை ஆவியானவர் கொடுத்தார் வேறொருவனுக்கு பாஷையிலே வியாக்கியானம் என்றதும் அளிக்கப்படுகிறது டிரான்ஸ்லேஷன் கொரிந்தபட்டணத்தில் தான் நடந்தது 14வது அதிகாரம் நம்ம பார்க்க தான் போறோம் ஒருவர் ஒரு பாஷையில பேசும்பொழுது அதை இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணணும் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது நமக்கு தெரிந்தது மாதிரி பேசுறது அல்ல டிரான்ஸ்லேஷன் நார்மலா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இங்கிலீஷ்ல பேசுறதும் தமிழ்ல மாத்தி கொடுக்கறது வேற ஆனால் பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையிலே சரியாக மொழிபெயர்த்து கொடுக்கும் பொழுதுதான் அதனுடைய போய் சேருகிற ஒரு சாராம்சமா இருக்கிறது பாஷைகளை வியாக்கியானம் பண்ணதிலும் இந்த 9 காரியங்களும் ஆவியானவர் அவர்களுக்கு வரங்களாக கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு என்ன பண்றாரா பகிர்ந்து கொடுக்கிறார் பகிர்ந்து என்னது டிஸ்ட்ரிபியூட் பண்றார் ஆனா நாம என்ன எதிர்பார்க்கிறோம் என்ன எதிர்பார்க்கிறோம் இன்னைக்கு என்ன ஆச்சு தேர்தல் நாள் எல்லாரும் சோகமா இருக்கீங்களா நம்ம எல்லாம் வந்து ஒரு சூப்பர் மேனா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் எல்லா வரங்களும் வேணும் எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அத்தனையும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அத்தனையும் வந்து ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் அதல்ல ஆவியானவர் அதை பகிர்ந்து கொடுக்கிறார் ஒருவனுக்கு ஒன்று இன்னொருக்கு இன்னொரு ஒன்று நாம் அதை விட்டு விட்டு என்ன பண்றோம்னா எல்லாருக்கும் இருக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இவருக்கு பாட்டு பாடணும் இவர் ஜபிக்கணும் இவர் வந்து நல்லா பிரசங்கம் பண்ணணும் நல்லா வந்து எல்லா ஊழியர்களும் பண்ணணும் எல்லாம் செய்யணும் அப்பதான் வந்து அவர் ஒரு சூப்பர் மேன் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஜனம் ஏன்னா அந்த சுப்பீரியாரிட்டியை பழைய ஏற்பாட்டு நிலைமையை மறுபடியும் கிறிஸ்தவத்துக்குள்ள புகுத்தின இந்த மாறுபட்ட உபதேசத்தை நிமித்தமாய் வந்த ஒரு விளைவு மகாபரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒரு டிவிஷனையே ஆண்டவர் எடுத்து போடத்தக்கதாய் அந்த திரைச்சினை மேலிருந்து கிழித்து அதை ஓபன் பண்ணிட்டார் ஆனா இப்ப என்ன நடக்குது மறுபடியும் மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒரு புல்பிட் ஏரியாலாம் ரொம்ப பரிசுத்தமான இடம் அங்கெல்லாம் வந்து பரிசுத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால தேவன் இந்த இடத்துல இருந்து நான் பேசுறேன் இப்ப ஆவியானவர் இங்க இருக்கிறாருன்னா பங்கு இல்லையா ஆவியானவர் அந்த வித்தியாசத்தை கொண்டு வந்து மறுபடியும் பழைய ஏற்பாட்டு நியமனத்தை உள்ளே புகுத்தி அதை பிளவு பண்ணியிருக்கிற சத்தியத்திலே இல்ல உண்மையான சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் எப்பொழுது 50வது நாளிலே தேவனுடைய ராஜ்யம் அங்கு தொடங்கினதோ அந்த நாளிலிருந்து நாம் புதிய ஏற்பாட்டின் கீழே இருக்கிறோம் ஒரு நாளும் அந்த முறைமைகளிலே நாம் அல்ல லேமன் கிளர்ஜி என்ற வித்தியாசம் கிறிஸ்தவங்களுக்குள்ளே கிடையாது இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சகோதரர்களாக இருக்கிறீர்கள் அவ்வளவுதான் வேற எந்த வித்தியாசமும் கிடையாது இங்க பட்டமும் பதவியும் அங்கு சபைக்குள்ளே வருவதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை ஆனால் பட்டமும் பதவியும் இருந்தாதான் மதிப்பு இருக்கு அப்படிங்கிறனால அதை தேடி தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்ட ஜனத்தினாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிளவுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும் டோன்ட் எவர் எக்ஸ்பெக்ட் டு பி எ சூப்பர் மேன் எப்படி வேகமா நான் படிச்சேன் மிக எளிமையான ஒரு வசனங்கள் கொடுக்கப்பட்டது எப்படி எனில் எப்படி பகிர்ந்து கொடுக்கிறார் ஏன் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்கு உள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும்
உபயோகமே ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே சரீரம்னா எதை சொல்லுகிறது? ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம்னா எதை சொல்லுது? கிறிஸ்துவுக்குள்ளாரே நாம் ஞானஸ்நானப்பட்டோம். அந்த சபை இந்த சபை அல்ல, கிறிஸ்துவை உணர்ந்து கிறிஸ்து சொன்ன போதனையை உணர்ந்து எதற்காக நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வேன் என்பதை உணர்ந்து எடுத்துக்கொண்ட அந்த ஒரு சரீரத்தில் நாம் எடுக்க இணைக்கப்பட்ட பொழுது ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்கள், அநேக ஸ்பாட்ஸ், சின்ன சின்ன பார்ட்ஸ், ஃபிங்கர்ஸ் தனியா இருக்கு, எலும்பு தனியா இருக்கு, நரம்பு தனியா இருக்கு, எல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பார்ட்ஸ். அது போல கிறிஸ்து என்கிறது ஒரு சரீரம், அந்த சரீரத்துக்கு தலை கிறிஸ்துவா இருக்கிறார். அந்த தலைக்கு கீழே இருக்கிற எல்லாரும், உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் அதுல ஒவ்வொரு அங்கத்தினர்களா இருக்கிறோம். எல்லாருமே ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். தனித்தனியாக அவயவங்களா இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் கையா இருக்கணும், எல்லாரும் காதா இருக்கணும், எல்லாரும் கண்ணா இருக்கணும் எதிர்பார்க்க முடியாது. அப்ப என்னன்னா வரங்கள், எல்லா வரங்களும் எனக்கு வேணும்னு ஒருவர் விரும்பினாருன்னா என்ன அர்த்தம்? உடம்பு ஃபுல்லா கையா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாருன்னு அர்த்தம், அல்லது உடம்பு ஃபுல்லா வாயா இருக்கணும்னு விரும்புறாருன்னு அர்த்தம். 14வது வசனம், சரீரமும் ஒரே அவயவமா இராமல் அநேக அவயவங்களா இருக்கிறது. காலானது நான் கையா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? காதானது நான் கண்ணா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே, அது முழுவதும் செவியானால் நோக்கம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். சரீரம்னா சபையிலே, சரீரத்திலே, கிறிஸ்துவின் சரீரத்திலே, கிறிஸ்துவனுடைய சபையிலே அங்கமா இருக்கிற ஒவ்வொருவரும், அவரவர்கள் யார் காலா இருக்கணும், யார் கையா இருக்கணும், யார் ரத்தமா இருக்கணும், யார் வந்து நரம்பா இருக்கணும், எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி அவர் அதை வைத்திருக்கிறார். நீ நானா இருக்கணும், நான் நீயா இருக்கணும்னு சொல்லி நம்ம போட்டி போட்டால் சரீரத்தில் இருக்க முடியாது. ரெண்டு கை இருந்தால் டாக்டர் வந்து ஒரு கையை வெட்டி போட்டுருவார், என்ன தேவையில்லாதது. 19வது வசனம், அவை எல்லாம் ஒரே அவயவமா இருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்று. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவர்களாக காணப்படுகிறவர்களே மிகவும் வேண்டியவர்களா இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவர்களே அதிக அலங்காரம் பெறும். நம்ம லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. எவ்வளவு அழகா அதை கொண்டு வர பாருங்க. சரீரத்தை நீங்க வந்து இமேஜின் பண்ணுங்க, சபையை இமேஜின் பண்ணுங்க. சபையில முக்கியத்துவம் இல்லாதவர்கள் என்று யாரை நினைக்கிறீங்களோ அவர்களை தேவன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். இவர்கள் வீக்கானவர்கள் என்று யாரை நினைக்கிறீர்களோ தேவன் அவர்களுக்கு அதிக பாதுகாப்பை கொடுக்கிறார். இவர்கள் வந்து பிரயோஜனம் இல்லாதவர்கள் எவரும் நினைக்கிறீர்களோ அவர்கள் தேவன் அதிக அலங்காரத்தை கொடுக்கிறார். லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. எல்லாம் அவங்களுக்கு நல்லா படிக்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா விசுவாசத்தில் இருக்கிறாங்க, நல்லா வந்து ஊழியத்தை செய்யறாங்கன்னா தேவன் அவர்களுக்கு அலங்காரிப்பு கொடுக்கிறது. அவங்க அதை செய்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணுமே இல்லாம ஐயோ ஆண்டவரே பாவியாயின்மேல் கிருபையாருன்னு சொல்லி அந்த வசனத்தை தவிர அவர் ஒண்ணும் தெரியாம சபைக்குள்ள விசுவாசத்தோடு உண்மையா இருக்கிறவங்களே தேவன் அதிகமாக கனப்படுத்துகிறார்கள் சொல்லி பார்க்கணும். எவ்வளவு அதிகமான, அப்ப அவர்களுக்கு அதிகமான கிருபையும், வசனம் அதிகமாய் தெரிந்தவர்களுக்கு கிருபை குறைவா இருக்கு கிடையாது. அல்டிமேட்லி நீங்க காலையில 7 மணிக்கு வேலைக்கு வந்தவர்களுக்கும் ஒரு பணம் தான், 12 மணிக்கு வேலைக்கு வந்தவர்களுக்கும் ஒரு பணம் தான், 3 மணிக்கு வேலைக்கு வந்தவர்களுக்கும் ஒரு பணம் தான், 5 மணிக்கு வேலைக்கு வந்தவர்களுக்கும் ஒரு பணம் தான். ஏன்னா அதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணி வந்திருக்கிறோம். எல்லாரும் பரலோகத்துக்குள்ளே போகிறதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தகுதியை, அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட கிருபையை நாம் உணர்ந்து கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் ஊக்கத்தோடு கடந்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. சரீரத்திலே 25வது வசனம், சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு. என்ன அழகா சொல்றாரு பாருங்க, வேறொரு சரீரத்திலே, அதாவது ஒரு சரீரத்திலே ஒரு கை பிரச்சனைனா மற்றதெல்லாம் கவலைப்படுதும். ஏன் கவலைப்படுது? இந்த ஒரு கை இன்னைக்கு வேலை செய்யணும்னா இந்த கை இது வரைக்கும் செய்து கொண்டிருந்த வேலை இந்த கை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த கை ஒருவேளை சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இந்த கை உடஞ்சு போயிருச்சு அல்லது இதுல வந்து புண்ணாயிருச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பார்ட்டில ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா சரீரமும் சேர்ந்து அதற்கு உதவியாய் கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவு உள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். அதனால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும்.
நீ கை குணமாயிருச்சுன்னா கை மாத்திரம் சந்தோஷப்படுமா, இல்ல நம்ம ஃபுல்லா தான் சந்தோஷப்படுறோம்? நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையில முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா, எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறார். அப்போ எல்லாமே நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அவங்க இன்னைக்கு அப்போஸ்தலரா இருந்தாங்க, நானும் அப்போஸ்தலரா ஆகணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும், எவ்வளவு நீங்க பட்டி அடிச்சாலும் அப்போஸ்தலன் மாற முடியாது. ஏன்னா அந்த காலங்கள் முடிந்து போனது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை நியமித்து ஒவ்வொருவரையும் தேவன் சரியான நேரங்களில் இதை பயன்படுத்தினார். நமக்கு எதை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதிலே நாம் இருந்து கிறிஸ்துவின் சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்ய வேண்டுமே ஒழிய, இல்லாததை தேடிக்கொண்டு நம்மை நாமே கற்பனை பண்ணி கொண்டு தேவையில்லாதவர்களை நாம் கற்றுக்கொண்டு அதை நாம் அபியாசப்படுத்தணும்னு சொன்னால் தேவன் அமைதியா இருப்பார். கடைசியில கணக்கு வரும் பொழுது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவார். சோ நாம் கர்த்தருக்குள்ளே நாம் நிற்கணும், தேவனுடைய வார்த்தையின்படி நிற்கணும், புரிந்து கொள்ள வேண்டும் வரங்கள், ஆவியின் வரங்கள் என்ன, எனக்கு உள்ளது என்ன, எப்படி நான் அபியாசப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.